பெண்களாகிய உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸ். நீங்க மகளிர் தினம் இல்லையா, நம் மனங்களை கழுவுவதற்காக ஒன்று சொல்லுகிறேன். ஆண்களை பற்றி நான் குறையாக எதுவும் இல்லை அவர்களிடத்தில். அவர்கள் நம்மோடு வாழக்கூடியவர்கள். நம்மை அவர்களோடு வாழ்வதற்காக எப்பொழுதுமே தயாராக இருக்கக்கூடிய ஒரு சக உயிரினம். ஒரு விஷயம் சொல்றேன், ஆணாக மாறுவதல்ல பெண்ணினுடைய வளர்ச்சி. நல்ல அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கோங்க, ஆணாக மாறுவதல்ல. We should respect our gender. I am a woman. It's a blissful creature under the sky. I am Prakriti. நான் தான் இந்த இயற்கையினுடைய அற்புதமான வெளிப்பாடு. சொல்லிக்கோங்க, ஆண்களாக மாறுவதல்ல. பல நேரங்களில் என்ன ஆகுதுன்னா, ஃபோர்ஸ் வரும்பொழுது, ரொம்ப இது வரும்பொழுது ஆண்களாக நம்மை வெளிப்படுத்திக் கொள்கிறோம். அது தப்பு. அது ஜெண்டருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அடி. கிரேஸ் என்றைக்குமே விடக்கூடாதுங்க. நம்முடைய கிரேஸை விடவே கூடாது. பெண்ணுங்கிற அடையாளத்தை விடவே கூடாது. எப்பவுமே விடக்கூடாது. ஒரு நாள் எங்கள் அம்மா, திருநெல்வேலிக்காரங்க எங்கள் அம்மா, எங்கள் வீட்டுக்கு எங்கள் சித்தப்பா ரொம்ப நாள், அதான் பேர் சொல்கிற சித்தப்பா வந்தார். சுல்தானா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டார். எங்கள் அம்மா ஆரம்பிச்சிருச்சு உடனே. என்னை ரொம்ப பெருமையாக பேசுது எங்கள் அம்மா. பேசிக்கிட்டே இருக்க மனசு சொல்லுது, அம்மா போதும்மா, கியர் போடும், நிறுத்து, ஆக்சிலேட்டர் ஓவராக கொடுக்குற, வேணாம், பிரேக் அடி. மனசில் சொல்லிட்டாரு, சொல்லிட்டே போச்சுங்க எங்கள் அம்மா. என் பொண்ணு ரொம்ப தைரியசாலி, அவள் எங்கேயுமே எதிரியுமே சிக்க மாட்டாள், போனால் கரெக்டாக திரும்பி வந்துடுவா. அவளை நான் எப்படி வளர்த்துருக்கிறேன்னா, ஏதோ சொல்ல போதுன்னு தெரிஞ்சுது. நான் நிறுத்திட்டேன், பிரார்த்தனையெல்லாம் விட்டுட்டேன். என் பொண்ணை நான் ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சுருக்கேன்ருச்சு. எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நீ எனக்கு சொன்ன கெட்ட வார்த்தையிலே ஆகப்பெரிய கெட்ட வார்த்தை இதுதான். ஒரு ஆம்பளையை பார்த்து நீ பொம்பளை மாதிரி இருக்கேன் அது திட்டு தானே, அப்படின்னா ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து நீ ஆம்பளை மாதிரி இருக்கிறனா திட்டு தானே. முதல்ல அந்த சுயமரியாதை நமக்கு வரணும். நீ ஆம்பளை மாதிரி உடனே ஐயோ நம்மளை கௌரவப்படுத்திட்டாங்கன்னு நினைக்காதீங்க, அது திட்டு. ஏன்னா உன் ஜெண்டர் உன் ஜெண்டர், உன்னுடைய ஐடென்டிட்டி, உன்னுடைய பயாலஜிக்கல் ஐடென்டிட்டியை என்றைக்குமே நீ கையில் விட்டுறாத, கீழே விட்டுறாத. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சக பெண்ணுக்கு என்ன துன்பம் வந்தாலும், அவள் உன் பகையாளியாக இருந்தாலும் கூட, பெண் என்கின்ற காரணத்துக்காக அவளுக்கு வரதா, பக்கத்தில் போய் நின்றுடு, விட்டு கொடுத்துறாத. அவங்க விடுறதில்லை ஆண்களை. ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அப்படியே கை கொத்து நின்றுடுவாங்க, கையில் பக்கத்தில் போய் நின்றுடுவாங்க. நாமளும் நின்றுடணும். பாருங்கள் ஒரு ஒரு செய்தி.